இயேசுவாண்டவருக்குள் நேசமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவாண்டவரின் இனிய நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இன்று தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிறு. இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தைகள் மனமாற்றத்திற்கான அழைப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுக்கின்றன. இந்த மனமாற்றம் என்பது என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவாண்டவர் தன்னுடைய பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே முதல் போதனையாக கொடுத்திருக்கக்கூடிய செய்தி மத்தையுன செய்தி 4:17 பார்க்கின்றோம். மனம் மாறுங்கள், கடவுளுடைய ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதாகும். அதாவது மனமாற்றம் என்பது நாம் நம்முடைய பாவங்களுக்காய் மனம் திரும்புவதும், நற்செய்தியை நம்புவதும், நற்செயல்களால் எங்களுடைய வாழ்வை வெளிப்படுத்துவதும், கடவுளோடு ஒன்றிப்பதுமே மனமாற்றமாகும். கிறிஸ்துவுக்குள் நேசமானவர்களே, நாம் பார்க்கின்ற லூக்கா நற்செய்தியிலே 19வது அதிகாரத்திலே 8வது வார்த்தையில் சக்கேயுனுடைய மனமாற்றத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இயேசு ஆண்டவரை சக்கேயு கண்டான், மனம் மாறினான். அவனுடைய மனமாற்றத்தினுடைய வெளிப்பாடு எதுவாக இருந்தது என்று சொன்னால், நான் என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் அவற்றை 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொண்டான், மனம் மாறினான் என்பதை வேதம் சொல்கிறது. நினிவே மக்கள் ஜோனா உரைத்த இறை வாக்கை கேட்டு மனம் மாறினார்கள், கோணி உடுத்தார்கள், சாம்பலில் உட்கார்ந்தால் தங்களுடைய பாவங்களுக்காய் அழுது புலம்பி கண்ணீர் வடித்தார்கள். ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டினார். அவர்களுக்கு கொடுக்கவிருந்த அந்த தண்டனையிலிருந்து, அழிவிலிருந்து அவர்களை தப்புவித்தார், அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். கிறிஸ்துவுக்குள் நேசமானவர்களே, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவன், சிறையில் அடைத்தவன், அவர்களை சிறையில் அடைப்பதற்காக தமஸ்கு செல்கின்ற வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் குரலை கேட்டான். அந்த நொடிப்பொழுதே அவனுடைய வாழ்க்கை மாறியது, மனம் மாறினான். உலகினுடைய இறுதி எல்லை வரைக்கும் இயேசு ஆண்டவருக்காய் தன்னுடைய வாழ்க்கையை நற்செய்தி பணிக்காய் கொடுத்து நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றினார். ஆகவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மனமாற்றம் அது செயல்களால் காட்டப்பட வேண்டியதொன்றாக இருக்கிறது. கடவுள் யாருமே அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் அல்ல. மாறாக மனம் மாற வேண்டும், தன்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று துயபேதுரு தன்னுடைய திருமுகத்திலே 2வது திருமுகத்திலே 3வது அதிகாரத்திலே குறிப்பிடுகின்றார். ஆகவே கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். மனமாற்றத்திற்காக மனம் மாறுகின்ற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 10வது வார்த்தை சொல்கிறது. எனவே கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்குள் நேசமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகின்றார், ஆசிக்கின்றார், சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். அதே வேளையில் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது, நாம் மனம் மாறாவிட்டால் அழிந்து விடுவோம். நம்முடைய வாழ்வு மாறவில்லை என்று சொன்னால், கடவுளுக்கு உகந்ததாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றவில்லை என்று சொன்னால் அழிவு உண்டு என்பதையும் நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நோவாவினுடைய காலத்திலே தொடக்க நூல் புத்தகத்திலே 6வது அதிகாரத்தில் பாவம் பெருகி இருந்தது. கடவுளுக்கு விரோதமாய் மக்கள் வாழ்ந்ததினாலே வெள்ளப்பெருக்கினால் கடவுள் இந்த உலகத்தை அழித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் தொடக்க நூல் புத்தகத்திலே 19வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம், மக்களுடைய வாழ்வு அருவறுப்பாய் விரோதமாய் ஆண்டவர் அருவறுக்கத்தக்க காரியங்களை செய்தபடியினாலே மக்கள் அனைவரையும், சொதோம் கொமோரா மக்களை ஆண்டவர் நெருப்பினாலே கந்தகத்தினாலே அழித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் மனம் மாறுவதற்கு அழைக்கின்றார், மனமாற்றத்தினுடைய அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நேசமானவர்களே, நாம்
மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்றோம், மன மாற்றத்திற்கு பதிலாய் பொருளாதார மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், எத்தனையோ விதமான பல்வேறுபட்ட மாற்றங்களை பார்த்தாலும் நமக்குள்ளே மனமாற்றம் இல்லை, இன்று இல்லை. இன்று எத்தனையோ பேர் வழிபாடுகளுக்கு செல்கிறார்கள், திருப்பலிக்கு செல்கிறார்கள், திருவழிபாடுகளில் கலந்து கொள்கிறார்கள், தியானங்களில் கலந்து கொள்கிறார்கள், ஆனாலும் நமக்குள்ளே உள்ளார்ந்த ரீதியாக உண்மையான மனமாற்றம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எனவே நாம் மனம் மாறுகிற போது கடவுளுடைய அன்பை இரக்கத்தை பெறுகிறோம். பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை மறுதளித்தான், ஆனாலும் இயேசு ஆண்டவர் அவனை மார்போடு நினைத்து கொண்டார். ஊதாரி மைந்தன் மனம் மாறினான், கடவுளுடன் திரும்பி வந்தான், ஆண்டவர் அவனை அரவணைத்தார், அன்பு காட்டினார், அவனை ஏற்றுக்கொண்டார். பாவி பெண்ணை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார், இனிமேல் பாவம் செய்யாதே, சமாதானமாய் போய் வா என்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் மாறுவதை கடவுள் விரும்புகின்றார். நாம் மனம் மாறுகின்ற போது அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை முழுமையாய் சுவைக்க முடியும், அனுபவிக்க முடியும். எனவே நம்முடைய பாவங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, நாம் செய்த தீமைகளிலிருந்து உண்மையான மனஸ்தாபத்தோடு, மனமாற்றத்தோடு நாம் ஆண்டவரை சந்திப்போம், அவரோடு ஒன்று திணிப்போம். அப்போது கடவுளுடைய இரக்கமும் அன்பும், அவர் கொடுக்கின்ற ஆசிரும் அருளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைக்கும். எங்களுக்காய் சிலுவையை ஏற்ற இயேசு ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி, எனவே என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த மனமாற்றத்தை எனக்காய் கொடுப்பீராக. அந்த மனமாற்றத்தை நான் செயல்களில் காட்டவும் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்று உமக்குரியவனாய் வாழும்படிக்காய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக என்று இயேசு ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.